குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். அதாவது மனுஷ மனசு வந்து ஒரு செயலை மறந்து வேறு செயல்களில் ஈடுபடும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் நம்ம வந்து அந்த செயல்களை பண்ணிகிட்ருப்போம். இது நம்ம வாழ்க்கையிலே யதார்த்தமாக நடக்கும். நம்ம அதுக்கப்புறம் தான் அச்சுச்சோ இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிவிட்டோமே, படிக்கிற வயசில் படிக்காமல் விட்டுட்டோமே, வேலை செய்கிற வேலையில் வேலை விவசாயம் மட்டும் கொஞ்சம் இன்னும் விவரமாக இருந்தால் நல்லாயிருக்குமே, இப்படி நிறையா பேர் திங்க் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா. இதுக்கு இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஒரு நாள் பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உட்காந்துட்டுருக்காங்க. நாலு பேரும் இன்றைக்கி மௌனம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டுருக்காங்க. விளக்கு ஏற்றி இப்படி உட்காந்துட்டுருக்காங்க. அந்த விளக்கு கொஞ்ச நேரமாக அணையறதுக்கு இருக்குது. அணையத்துக்கு இருக்கும்போது இந்த நாலு பேரை அப்படியே பார்த்துட்டுருக்கா. ஐயோ, விளக்கு அணைய போகிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார், மௌனம் களைஞ்சிடுது. அடுத்தது இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா அதில் யாராவது எண்ணெய் ஊற்றலாம் இல்லையா. ரெண்டாவது மூணாவது இருக்கக்கூடிய அவர் பார்த்துட்டேன்னா அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். அணைய போகிற நேரத்தில் போய் அதை கையில் இப்படி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு மூணாவது நபர் சொன்னார். நாலாவது நபர் சொன்னார், இந்த மௌன விரதத்திலே நான் தான் பேசாமல் இருந்தேன்னார். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டல்னா, அன்றைக்கி இருந்ததே மௌன விரதம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மௌன விரதம் இருக்கணும். ஒரு தீபத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணால், அந்த தீபத்தை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அதன் வழியில் மனசு போயிடுத்து, என்னத்தினால இவங்க இருக்காங்கன்னே தெரியல. இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் என்னென்னா, நம்ம வச்சுட்டுருக்கக்கூடிய பாதையிலேருந்து இன்னொரு பக்கம் மைண்டு போகும்பொழுது இதில் டிஸ்ட்ராக்ஷனே ஏற்படுறது. யூடியூப்பில் ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நபர், ஒரு விஐபியாக அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், நிச்சயமாக ஜெயிக்க முடியும், அதுலேயே உழைக்கணும், அதுலேயே இருக்கணும், அதையே சிந்தனை பண்ணணும், அப்போ நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி தான் நம்ம அதுலேயே அதே சிந்தனையோடு அதே ஒரு மனசில் உறுதிப்பாட்டோடு இருந்தால் நிச்சயம் நம்ம ஜெயிக்க முடியும், நம்மளுடைய மனம் வேறு இடத்துக்கு போகாது. சரி, இன்றைய தேதிக்கு உண்டான குட்டி ஸ்டோரி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.